திசைகள். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து 7 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அதனால் ஏற்பட்ட வலிகளும் ரணங்களும் இன்னும் தீர்ந்த பாடில்லை. அந்த வலிகளை அதிகம் சுமப்பவர்கள் காணாமல் போனோரின் உறவுகளே. போர் உச்சக்கட்டத்திலே இருந்த பொழுது காணாமல் போனவர்கள், குறிப்பாக 1990களில் இருந்து பலர் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற விடயம் தெரியவில்லை. இறுதி போரிலே 2009 May 18 முள்ளிவாய்க்காலுடன் யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து 6000 மேற்பட்ட போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் பற்றிய தகவல்கள் இன்று வரை இல்லை. அதிலே மிகவும் வேதனையான விடயம் என்னவென்றால், பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரம் போராளிகள் தங்களுடைய குடும்பத்தினருடன், மனைவிமார்களுடன், பிள்ளைகளுடன், குழந்தைகளுடன் சரணடைந்தவர்களுடைய கதி என்ன என்று தெரியவில்லை. தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? இன்று வருவார்களா நாளை வருவார்களா என தினம் தினம் எதிர்பார்ப்போடு செத்து பிழைப்பது எத்தனை கொடுமையானது! இந்த நிலைமை வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதது. அனுபவிப்பவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய துயரத்தின் உச்சம் அது. மகள் தசாயினி பொக்கனையில் பிடிச்சதுங்கோ 2009 பிடிச்சது. ரெண்டு பொக்கனையில் வச்சு தான் பிடிச்சது. நாங்கள் வேந்து மனிதவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கும் போனாங்களுங்கோ, பவனியாக எல்லாத்துக்கும் போய் பதிஞ்ச நாங்கள். அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. இல்லாடா மைசியாசி இந்த எல்லா பிள்ளைக்கார ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் போனாங்கள். அவளாம் எனக்கு அவது ரெண்டு யோசிச்சு யோசிச்சு நெடுக வருது. எங்களுக்கு இது உதவி ஒன்றும் தேவையில்லை. எங்கள்ட பிள்ளைய மூட்டு தந்தா எங்களுக்கு தான். இந்த துயரம் விடையின்றி மைத்திரி யுகத்திலும் தொடருமா என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் ஏக்கமாகும். இலங்கையில் இன முரண்பாடு முற்றிய காலத்தில் இருந்து ஆரம்பித்த காணாமல் போக செய்யப்படுதல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பாரிய அளவில் காணப்பட்டு இன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காலம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்தது. இடம்பெயர்ந்து வரும்போது பட்டுவாயில் சரணடைஞ்ச இராணுவத்தினரிடம் 18/5/2009. இப்போ இதுவரையும் ஒரு தொடர்பும் இல்லை. எல்லா இடமும் பதிவு செய்திருக்கிறோம். ஐசிஆர்சி, மனிதர்மக்குழு, ஜிஎஸ்ஓ, ஏஜிஓ எல்லா இடமும் பதிவு செய்து இதுவரையும் ஒரு முடிவும் இல்லை. எனக்கு 5 பிள்ளைகள், அவற்ற உழைப்பில் தான் வாழ்ந்தேன். எனக்கு சகோதரமும் இல்லை, அவருக்கும் சகோதரம் இல்லை. குடும்ப நிலைமை வறுமை கோட்டுக்குள் தான் வாழுகிறோம். எப்படியாவது எனக்கு எனது கணவர் தேவை. காணாமல் போனோரின் உறவுகளின் ஆர்ப்பாட்டங்களும் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் விசாரணைகளும் தொடர்கின்றன. ஆனால் மக்கள் அதில் நம்பிக்கையற்றவர்களாக போராடி வருகின்றார்கள். நாங்கள் மண்டானல வசிக்கிறோம். ரெண்டு தம்பியவை காணாமல் போட்டினோம். நாங்கள் இதுவரையில தேடி கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவும் எங்களுக்கு வரையில. அப்ப எல்லாரும் போய் கதை கதைக புர்றாம் புர்றாம் புர்றாம்னு சொல்லிக்கொண்டே இருந்தவில் இதுவரையில ஒரு தொடர்புமே எங்களுக்கு இல்லை. எந்த வித தொடர்புமே தம்பியாக்கள் இதுவரையில இயக்கம் வேண்டும் இல்லை, ஒரு தொடர்பு வேண்டுமே இல்லை. பேசாமல் வீட்டில் வேலை செய்து கொண்டு தான் இருந்தவையால் அவையில சும்மா இந்த சனம் இந்த புறால் மேலான்னு காட்டி கொடுத்து இப்படியே பிடிவது பிடிச்சவையால் இவையால். அப்போ ஒரு தரம் பிடிச்சத்தோடையே ஒரு தர கொழும்பில் வச்சு தாங்கள் புர்றாம் புர்றாம்னு சொல்லித்தான் மற்றவரை கொழும்பில் வச்சு தான் மற்றவரை பிடிச்சவை. ஒரு ஆளை உடுப்புட்டியில் வச்சு பிடிச்சவையால். அப்போ இதுவரையில் ஒரு தொடர்பும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு இனியாவது எங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குமென்று தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள்
இது சம்பந்தமாக அம்மா எல்லாம் கொழும்புக்கெல்லாம் இவ்வளோ இதுகளுக்கெல்லாம் போனவா போய் வந்துதான் அம்மா அப்படியே தின்னா குடியான தம்பியாக்கலாம் என்னாச்சு நினச்சி தான் அம்மா அப்படியே செத்து போனவா இல்லையா அம்மா இருந்திருப்பாங்களோட அப்பா இப்போ யோசிச்சு யோசிச்சு கொண்டாந்து இருக்கிறாள் அம்மியாக்கள் வரைவினம் சொல்லி ஒரு முடிவுமே எங்களுக்கு கிடைக்கல இது வரையில வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் மற்றும் காணாமல் போனோரின் உறவுகளின் அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையை புறக்கணிக்கப் போவதாகவும் அண்மையில் அறிவித்திருக்கின்றன. தீர்வு இன்றி மரணச் சான்றிதழ் வழங்குவதை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி ஆணைக்குழு செயற்பட்டதன் விளைவே அது. வன்னி இறுதி போரின் போது என்னுடைய கணவரை சரணடைய இராணுவத்தினரிடம் கையளித்த பின்னர் இன்று வரை நான் பல முயற்சிகள் எடுத்தும் என்னுடைய கணவர் உட்பட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அந்த நேரத்தில் சரணடைந்தன. அவற்றிற்கு என்ன நடந்தது என்றே தெரியாத நிலையில் நாங்கள் இன்று சர்வதேசத்தின் உதவியை நாடியிருக்கின்றோம். இந்த வகையில் உள்ளூர் பொறிமுறைகள் என்று கூறுகின்ற பல ஆணைக்குழுக்கள் எல்எல்ஆர்சியாக இருக்கலாம், ஜனாதிபதி ஆணைக்குழுவாக இருக்கலாம், உயர் நீதிமன்றாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நாங்கள் முறையிட்டும் இன்று வரை 6 வருடங்கள் கடந்தும் எங்களுக்கான சரணடைந்தவர்கள் எங்கே என்றதை கூட கண்டறிய முடியாத நிலையில் இருக்கின்றோம். மேபி நான் ஒரு குடும்பத் தலைவியாக 3 பெண் பிள்ளைகளுடைய தாயாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோம். கணவரை சரணடைய கொடுத்த பின்னர் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கான, பிள்ளைகளை கற்பிப்பதற்கான, அவர்களுக்கான பாதுகாப்புக்கு வழங்குவதற்கு போன்று பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உளவியல் ரீதியான பெரும் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். ஏனெனில் கண்ணுக்கு முன்னே இராணுவத்தினரும் சரணடைய கொடுத்தவருக்கு என்ன நடந்தது என்பதை கூட தெரிவிக்க முடியாத அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. கடந்த கால அரசாக இருந்தாலும் சரி, இப்பொழுது 6-8 மாதங்கள் கடந்த புதிய அரசாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தன்னை தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத அரசாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் காணாமல் போனோர் தொடர்பாக வெளிவந்தவற்றும் வெளிவந்து கொண்டிருக்கும் ஆதாரங்கள் இதன் பின்னால் படைத்தரப்பு உள்ளதை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. 2007 ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி பிடிச்சதுங்க தம்பியை. பிடிச்ச உடனே அம்மா அப்போ தம்பியை காணலேன்ட்டு ரவுண்ட் அப் நடந்ததானேன்ட்டு கதைக்க, அப்போ ஆமிதான் தூயினத்தாலே அம்மா பேசிக்கொண்டிருந்தாங்களுங்க. பேசினா அம்மா திரும்ப மந்தியை இப்படி இப்படி கேம்புக்கு போனவோ போய் அங்கே கதைக்க கேவை எழுச்சின வேணுன்ட்டு கேட்டால், இராணுவம் பிடிச்சதுதான் 15 நாளில் விடுமண்டு பருத்துறை கேம்பில் வச்சுக்கொண்டு 15 நாளையில் விடுவோம்ட்டு விசாரணை முடிய. அதுக்கு பிறகு அம்மா போய் கேட்ட போதும் அவை எழுச்சினா அதே வார்த்தையை தான் சொன்னோன்னு அம்மா அப்புறம் சந்திரகிரியோட கதைச்சோம். சந்திரகிரி சொன்னார் என்னென்னா நாங்கள் விடுகிற மட்டும் கதைச்சிதே. அதுக்கு பிறகு ஒரு முடிவும் இல்லை இது வரைக்கும். இன்றைக்கு 2015 ஆம் ஆண்டு ஆச்சு, இன்று வரைக்கும் ஒரு கதையும் காணலை. நாங்கள் இப்போ அதுக்கு பிறகு என்ன இதனை வந்துட்டால் தம்பியை மற்ற தம்பியை சொல்லிச்சிட்டா இவரை விடுறமண்டு கதைச்சி விடுறமண்டு வேற சொல்லி வருவாங்க. இப்படி பேர் பெரிய எம்பியாக இருக்கிறாருன்ட்டு அவரோட கதைச்சி கொழும்புக்கு வேற சொல்லி விடுறமண்டு. அவர் 2008 ஆம் ஆண்டு 6ஆம் தேதி எங்களுக்கு டெலிஃபோன் எடுத்து வருங்க போறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்பும் ஒன்றும் இல்லை. இவ தான் அவரையும் கைது செய்தவை. கைது செய்த பிறகு அப்போ அதுக்கப்புறம் அம்மா கூட மேலே அந்திரிஞ்சு மருத விரும்புற குழுவோடைய எல்லாம் காய்ச்சி தாண்டியும் அவையும் என்னண்டு கேட்டால் நாங்கள் பதில் வந்தால் தான் இருந்து எங்களுக்கு அனுப்புறோம்ண்டு. இவையின்ற பதில் உள்ளுண்டும் வரைய இல்லையாண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இவைய ஒருவருடையுமே கதைக்கல அதை பிரச்சனை. அப்போ அம்மா எல்லா இடமும் போய் கதைச்சிருந்தா இதை பற்றி இது எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்து சொல்லி ரணில்கிட்ட கூட நீர் போய் கதைச்சவை அம்மாங்கள் கொழும்புல போய் கதைச்சும் இன்று வரைக்கும் வந்த முடிவும் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் என்ன இதனை வந்து கேட்டால் அம்மா தேடி தேடி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் போண்டு ஒரு உறவுகளை பிடிச்சி காயப்போம்னு சொல்லி போட்டு அதுவும் போண்டு அவையண்டி ஆக்கலண்ட அப்படியே போட்டுட்டேன் ஜிஎடி மேலோட காய்க்க வேண்டிட்டு. ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் காணாமல் போனோர் தொடர்பாக 19,500 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம அண்மையில் தெரிவித்துள்ளார். ஆனால் காணாமல் போனோர் தொகை இதனை விட அதிகம் என வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஆணைக்குழு மேல் நம்பிக்கை இல்லாத தன்மை மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக பலர் முறைப்பாடுகள் செய்யவில்லை என்கின்றனர் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள். தொடர் போராட்டங்களை நான் நடத்திய போது என்னுடைய கணவரை காணவில்லை என்று நிறுவனங்களிடம் அமைப்புகளிடம் முறையிட போன போது எல்லாம் இராணுவ அச்சுறுத்தல், இராணுவ புலனாய்வாளர்களுடைய கடும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் நான் இந்த ஆரம்ப போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட அந்த அச்சுறுத்தலில் எந்த நேரமும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து நீளலாம் என்ற போதும் கூட
நான் என்னுடைய கணவரை கையளித்த அதை மீட்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் என் மனதில் இருந்தது. அதன் பின்னர் தான் நான் இந்த அரசியல் பிரவேசத்திற்குள் வந்தேன். ஆனால் இப்பொழுதும் அச்சுறுத்தல் இல்லை என்று கூறுவதற்கில்லை. ஆனால் ஏதோ எனக்கு ஒரு உயிர் ஆபத்து நிகழ்கின்ற போது யாரோ ஒருவருடைய அந்த உதவியாவது எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த காணாமல் போனோர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக மெக்ஸ்வெல் பரணகம ஆணைக்குழு இந்த வருட ஆரம்பத்திலே ஒரு அறிக்கையை இடைக்கால அறிக்கையை வெளியிட்டது. அந்த இடைக்கால அறிக்கையிலே கிட்டத்தட்ட 20,000 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று கூறியது. அதிலே விடுதலை புலிகள் 60% பொறுப்பு கூற வேண்டும் என்றும் 30% படைகள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் 10% துணைப்படைகள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் கூறினார்கள். எனவே இந்த ஆணைக்குழுடைய அறிக்கை தொடர்பாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. இந்த அறிக்கை யார் மீது குற்றம் சுமத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கையாக இருக்கின்றது என்பது. துணைக்குழுக்கள் என்பதும் அரச படைகளுடைய ஆதரவுடன் இயங்கிய துணைக்குழுக்கள். எனவே அதையும் அரச படைகள் செய்தது என்றுதான் நாங்கள் கருத்தெடுக்க வேண்டும். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தவர்களில் அதிகமானவர்கள் இராணுவத்திற்கு எதிராகவே முறைப்பாடுகளை வழங்கியுள்ளனர். இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கும் துணைக்குழுக்கள் மீதும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பாலேந்திரன் ஜெயக்குமாரியின் மகன் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் காணாமல் போயிருந்தார். தனது மகனை காணவில்லை என அவர் தொடர்ந்து போராடி வந்தார். இந்த நிலையிலேயே காணாமல் போன ஜெயக்குமாரியின் மகன் தொடர்பான நிலப்படம் ஒன்று நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் புனர்வாழ்வு பெறும் முன்னாள் போராளிகளுடன் புனர்வாழ்வு பயிற்சி பெறும் நிலப்படத்தில் இருந்தது. அதன்பின் அந்த படத்துடனும் நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைத்த புத்தகத்துடனும் தொடர்ந்து போராடிய நிலையில் ஜெயக்குமாரிக்கு மகனுக்கு பதிலாக ஒருவரிட சிறை தண்டனையே கிடைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் திருகோணமலையில் கோட்டா முகாம் என்ற ரகசிய முகாம் இருந்ததாகவும் அதில் 700 பேர் வரை சிறை வைக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டமை காணாமல் போனோர் ரகசிய முகாம்களில் உள்ளார்கள் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. 20,000 மேற்பட்டோர் காணாமல் போன நிலையில் பயங்கரவாத மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அறிக்கைகளின்படி 275 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இருக்கக்கூடிய கடற்படை முகாமில் 700 மேற்பட்டவர்கள் கொத்தபாய முகாம் என்று சொல்லக்கூடிய முகாமில் வைத்திருந்ததாகவும் ஏறத்தாழ வேறு 35 குடும்பங்களை வைத்திருந்ததாகவும் நான் கூறி வந்தேன். அதுக்கு பிற்பாடு இது தொடர்பாக தாங்கள் இராணுவ தளபதியிடம் அல்லது கடற்படை தளபதியிடம் தாங்கள் விசாரித்ததாகவும் அப்படி எதுவும் அங்கு இல்லை என்று அவர்கள் கூறியதாகவும் எங்களுக்கு பிரதமரால் கூறப்பட்டது. இப்பொழுது நீதி அமைச்சரும் அதனை கூறியிருக்கின்றார். நான் இவர்களிடம் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதியினுடைய ஊழல் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு குழுக்கள் நியமிக்கின்றீர்கள். நடந்து முடிஞ்ச பல்வேறுபட்ட அமைச்சர்களுடைய ஊழல்களை விசாரிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். இப்படி பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக நாளாந்தம் நீங்கள் குற்றச்சாட்டுக்களை தொடுத்து அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்கிறீர்கள். சர்வதேச ரீதியான உதவியுடன் உலக வங்கியினுடன் உதவியுடன் நீங்கள் இவற்றை செய்கிறீர்கள். ஆனால் 700 பேரை கொண்டோர் முகாம் அந்த முகம் கோத்தபாய முகாம் என்ற அடிப்படையில் இயங்கியது. பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதனை சொல்லியிருக்கின்றார். இதை விசாரிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? வெறுமனை ஒரு முழுமையான விசாரணை இதை பற்றி நடக்க வேண்டும். இப்பொழுது அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முன்னர் இருந்தது என்பது உண்மை. முன்னர் இருந்ததுக்கான சாட்சியங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்மைய காலத்தில் கடந்த வாரத்திலே ஒரு தாயும் மகளும் வன்னி பிரதேசத்திலே அரச அதிகாரிகளால் அதாவது அரசாங்கத்தைச் சேர்ந்த படைப்பிரிவினரால் கொண்டு விடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது காணாமல் போனோர் இவர்கள் இல்லை என்று முகாம்கள் இல்லை என்று கூறினால் நாங்கள் கடந்த காலங்களிலே முகாம்கள் இருக்கின்றது என்று நாங்கள் சுட்டிக்காட்டி வந்தோம். ஆனால் தற்போதைய அரசாங்கமும் அவ்வாறான முகாம்கள் இல்லை என்று கூறி வந்தன. ஆனால் அவ்வாறு இருக்க
தக்கன ஏன் எவ்வாறு இந்த தாயும் மகளும் வன்னி பிரதேசத்திலே கொண்டு வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாம் நம்புகின்றோம் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக இரகசிய முகாம்கள் இருப்பதாக இதன் ஊடாக தெரிகின்றன. இதற்கு முன்பும் நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த அத்தருணத்தில் கூட பலர் அவ்வாறான முகாம்கள் இரகசிய முகாமிலிருந்து வெளியேறிய வந்தவன் வண்ணமே இருந்தனர். ஆனால் தற்போது 2009 காணாமல் போன தாயும் மகளும் தற்சமயம் அவர்களுடைய உறவினர் வீடுகளிலே வந்து தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். கடந்த கால அரசில் மஹிந்த ராஜபக்சேனுடைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சே 2 முறை ஐநாவில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், தங்களிடம் பெயர் வெளியிடப்படாதவர்களுடைய பட்டியல் இருப்பதாகவும், அந்த பட்டியல்களை நெருங்கிய உறவினர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக சில தொலைபேசி இலக்கங்களை போட்டு இராணுவ கொழும்பிலும் வவுனியாவிலும் பார்க்கலாம் என்ற ஒரு பத்திரிகை விளம்பரங்களை போட்டிருந்தார்கள். சண்டே டைம்ஸ் என்னிடம் இருக்கின்றது அந்த பத்திரிகைகள். ஆனால் இன்று வரை அந்த பெயர்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் பெயர் வெளியிடப்படவில்லை இதுவரையும் என்றதை கூட சர்வதேச அரசு கேட்கவில்லை. 2 முறை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்துவிட்டு இந்த பட்டியலை நீங்கள் இன்று வரை வெளியிடவில்லை என்று கூட கேள்வி கேட்க முடியாத சர்வதேசமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம், இப்பொழுது நாட்டினுடைய பிரதமர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், தங்களிடம் ரகசிய தடுப்பு முகாம்கள் இல்லை, காணாமல் போனவர்கள் என்று இல்லை என்று இவர் ஒரு முன்னுக்கு முரணான கதையை கூறியிருக்கின்றார். 49 பேரே புனர்வாழ்வு முகாமில் உள்ளதாக பிரதமர் தெரிவிக்கின்றார். அப்படியாயின் ஏனையோர் எங்கே? அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2013 ஆகஸ்ட் 15 அதிவிசேடவத்தமான அறிவித்தலின் மூலம் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இதன் தலைவராக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம் அவர்களும், ஆணையாளர்களாக மனோகரி ராமநாதன் மற்றும் பிரியந்தி சுரஞ்சனா வித்யாரத்ன ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். இவர்களின் விசாரணைகள் வடக்கு மற்றும் கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டங்கட்டமாக நடைபெற்று வருவதுடன் ஏராளமான காணாமல் போனோரின் உறவினர்கள் தங்கள் சாட்சியங்களையும் முறைப்பாடுகளையும் பதிவு செய்து வருகின்றனர். இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றவற்றை மாத்திரமே பதிவு செய்து வருகின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் காணாமல் போயிருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான மேல் நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அந்த குழுவின் செயற்பாடுகள் அர்த்தமற்றவை என்று ஆணைக்குழுவின் தலைவரிடம் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக மெக்ஸல் பர்ணகம ஆணைக்குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று அரசாங்கம் கொடுக்கவிருக்கின்ற அந்த காணவில்லை என்று கூறுகின்ற அந்த பத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது காணாமல் போனவர்களை தேடுகின்ற அமைப்பாக இயக்கமாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. 2 விடயத்தை எதிர்பார்க்கின்றோம். 1, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே போன்று காணாமல் போவதற்கு பின்னணியாக இருந்த விடயம் அது அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வு இந்த நாட்டில் மக்கள் கிடைக்குமா என்று பார்த்தால் அது கிடைக்காக இருக்கின்றது. எனவே புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யுமா என்ற நிலையில், புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட இப்போதும் எப்படி ஐநா விசாரணையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், உள்ளக விசாரணையிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், எங்களுடைய படைகளை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று தான் சிந்திக்கின்றதை தவிர, புரியோடி போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்துவதற்கு ஐநா சபையினர் முன்வந்துள்ள போதிலும் அந்த உதவியை இந்த ஆணைக்குழு பெற்றுக்கொள்ளவில்லை. அதனை சரியாக பயன்படுத்த தவறியுள்ளது. எனவே சர்வதேச மட்டத்தில் நம்பகத்தன்மை உள்ள வகையில் விசாரணைகளை இந்த குழு தனித்துவமாக நடத்த வேண்டும், அதற்கான உதவிகளை ஐநா சபையிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாவற்றிலும் தோற்று போய் சர்வதேச விசாரணையை கோரியிருந்தோம். அப்பொழுதும் கூட நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இந்த எல்எல்ஆர்சி ஜனாதிபதி ஆணைக்குழுவில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக குரல் கொடுத்த போதும், இப்பொழுது மனித உரிமை ஆணையாளர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நம்பிக்கையற்ற ஒன்றாக இருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஆகவே இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை கலைத்து விடுமாறு மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆனால்
அவர் அவ்வாறு கூறிய பின்னரும் கூட இப்பொழுது நான் அறிகிறேன், பலர் எனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு படிவம் ஒன்றை அனுப்பி அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தங்களுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு இப்பொழுது அறிவித்து கொண்டிருக்கின்றது. அந்த படிவங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது. அந்த படிவங்களில் முக்கியமாக கேட்டிருப்பது அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் கிடைத்திருக்கின்றதா, மரண அத்தாட்சி பத்திரம் கிடைத்திருக்கின்றதா என்ற போன்ற விவரங்களைத்தான் அவர்கள் அந்த வினாக்கத்தில் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். இது எல்லாம் என்ன நோக்கத்திற்காக புறப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம், இந்த இறுதிப்போரில் மட்டுமல்ல அதற்கு முன்னரும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள், அதன் இறுதிப்போரில் சரணடைந்தவர்கள் காணாமல் போனார் என்றிருக்கின்றார்கள், அதன் பிற்பாடும் கூட வெள்ளைவான் கடத்தல்கள் உட்பட பலர் தொடர்ந்து காணாமல் போய்கொண்டே தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த காணாமல் போனவர்கள் விடயத்தில் அரசாங்கம் முழுமையான கவனம் எடுக்க வேண்டும். இந்த வருமனே இந்த ஆணைக்குழுக்களை நியமிப்பது காலத்தை இழுத்தடிப்பது ஆகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் காலங்காலமாக நான் நினைக்கின்றேன், 1997 ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருந்தவர்கள் அந்த ஆணைக்குழுவில் போய் முறைப்பட்டவர்கள் இன்றும் என்னிடம் பதிவு செய்துவிட்டு இன்றும் எங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து தருமாறு. எனவே இது ஒரு இலங்கையில் ஒரு நிறைவு செய்யப்படாத பூர்த்தி செய்யப்படாத ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இந்நிலையில் நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம்மவின் அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் தாக்கல் செய்யப்பட்டது. போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்தைச் சேர்ந்த சிலர் போர்க்குற்றம் என்று சொல்லக்கூடிய செயல்களை செய்திருக்கின்றார்கள் என நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதாக அந்த அறிக்கையில் மேக்ஸ்வெல் பரணகம கூறியிருக்கின்றார். நோ ஃபயசோன் ஆவணப்படத்திற்காக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு கிடைத்த காட்சிகள் உண்மையானவை என்று நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அறிக்கை கூறுகின்றது. போரில் சரணடைந்தவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டது குறித்தும் விசாரிக்க வேண்டுமென பரணகம ஆணையகம் கூறியிருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான பங்களிப்பை வகிக்கவில்லை என்பதுதான் எமது நிலைப்பாடு. காரணம், அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் மாத்திரம்தான் இந்த விடயத்தை அணுகினார்கள். அதே நேரத்தில் சர்வதேசத்திற்கு சென்று அங்கு ஒரு மேலதிகாரிகள் அது மேலோ உயர்மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டார்களே தவிர இலங்கையிலே பாரிய அழுத்தத்தை கொடுத்து காணாமல் போன தொடர்பான விடயத்தில் அவர்கள் கையாளவில்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம், அவர்கள் அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதாகவே நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் அரசாங்கத்திலே செயல்பாட்டுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இனவாதத்தை உரங்கட்டும் நடவடிக்கையிலே மாத்திரம் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய இந்த காணாமல் போனோர் தொடர்பான அல்லது அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனையிலே ஒரு மந்தகதியை அல்லது அவர் பின்னோக்கிய ஒரு நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் தன்னிடம் ரகசிய தடுப்பு முகாம்கள் இருக்கின்றது, பெயர் வெளியிடப்படாதவர்களுடைய பட்டியலை வெளியிடுகிறேன் என்று கூறிய மஹிந்தவனுடைய அரசாங்கம் இன்று மைத்திரியினுடைய அரசாங்கம் வந்த பின்னர் இவ்வாறான முகாம்களிலே காணாமல் போனவர்கள் என்று எவரும் இல்லை என்று சொல்லி கூறுவதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் கூட தலைவர் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டு விவாதிக்காமல் இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு பெரும் வேதனையை அளிக்கின்றது என்ற இவர்கள்லாம் இடித்து கேட்க வேண்டும். இவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள், கடந்த அரசாங்கம் இவ்வாறு கூறியிருக்கின்றது. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சம்பந்தரையாவுக்கும் சொல்லியிருந்தவர்கள் மைந்தனுடைய காலத்தில் பெயர்கள் வெளியிடுவதை தாங்கள் உறுதிப்படுத்துவதாக, ஆனால் அவர் கூட இன்று வரை மறந்து விட்டார் அதை கேட்பதற்கு. இப்போது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தில் இவர்களும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் என்று தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. இவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வதும் கிடையாது, மக்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதும் கிடையாது, அதே நேரம் மக்கள் அரசியலை செய்வதும் கிடையாது. இவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற காரணமாக இவர்களாலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஒரு போராட்டத்தை நடத்த முடியாமல் இருக்கிறது. வேறெங்கும் போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்துக்களை வந்தளிப்பார்களே தவிர இவர்களாக இந்த போராட்டங்களை முன்னிறுத்தியது கிடையாது. இதுவரைக்கும் கடந்த காலத்திலும் அவர்கள் செய்தது கிடையாது. இந்த காலகட்டத்திலே இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் பிரச்சனைக்குள்ளே தள்ளக்கூடாது, சிக்கலுக்குள்ளே வைக்கக்கூடாது என்ற சிந்தனையிலே டிஎன்ஏ இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் இந்த புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றால் தவிர தமிழ் மக்களுடைய தேவைகளையோ அரசியல் தேவைகளையோ அல்லது காணாமலாக்கப்பட்டோருடைய அடிப்படை தேவைகளையோ இவர்கள் முன்கொண்டவராக இல்லை. ஆனால் அனந்தி போன்றவர்கள் அதுக்குள்ளிருந்து ஒரு மாற்று கருத்தினை வைத்துக் கொண்டிருக்கின்றார். காணாமல் போன தங்கள் உறவுகளுக்காக ஆண்டாண்டுகளாக அழுவது என்பது சாதாரணமானதன்று. கண்ணீரோடு உறங்கி கண்ணீரோடு விழிக்கின்ற பரிதாபத்துக்கு என்றுதான் முடிவு கிட்டும்.
காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எங்கு என்பதற்கான விடை கிடைக்க வேண்டும். காணாமல் போனவர்கள் எவரும் இல்லை என்றால் அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதனை விடுத்து எதனையும் சொல்லாமல் விடுவதனால் காணாமல் போனவர்களின் உறவுகள் கண்ணீரும் சோறுமல்லவா உண்கிறார்கள். இந்த அவல நிலை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நிலைக்கப் போகின்றது? மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் உடைய ஆட்சி மலர்ந்ததை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு மரமலர்ச்சி அல்லது விடிவு ஏற்படும் என்று நம்பினார்கள். குறிப்பாக அதிலே 3-4 பிரச்சனைகளிலே ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பி புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சி பீடத்திலே அமர்த்துவதற்கு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதற்கான வேண்டுகோள்களை விடுத்து முயற்சியிலே வெற்றி பெற்றது. நான் மேக்சிமம் என்னால் இயன்ற அளவுக்கு நான் இவர்களுடைய விடுதலை தொடர்பாக நான் போராடி இருக்கின்றேன். சகல சிறைச்சாலைகள் அமைச்சர் உட்பட நீதி அமைச்சர் அப்பொழுது ஹக்கீமாக இருந்தார், எல்லாரிடமும் நேரடியாக சென்று நான் கேட்டிருந்தேன் என்னுடைய கணவர் சரணடையை கொடுத்தேன் அவருக்கு என்ன நடந்தது என்று. அப்பொழுது எதையும் கூறவில்லை. இப்பொழுதும் பலர் அந்த அரசில் அங்கம் வகித்த பலர் இன்றும் இந்த அரசில் அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அவர்களால் இந்த என்னுடைய போராட்டத்திற்கான பதிலை பெற்றுத்தர முடியவில்லை. இது எங்களுடைய வாழ்க்கை, இது சாதாரண ஒரு பிரச்சனையாக யாரும் எடுத்துவிட முடியாது. இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, இதற்காக போராட வேண்டியது எங்களுடைய கட்டாய தேவையாக இருக்கின்றது. உயிர் அச்சுறுத்தல் இருந்தாலும் எங்களுக்கான எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட எங்களுடைய என்னுடைய கட்டிய கணவரை தேட வேண்டியதும் என்னுடைய குழந்தைகளினுடைய எதிர்கால நன்மை கருதியும் நான் என்னுடைய கணவரை எந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் தேட வேண்டியது என்னுடைய கடமை. அதை யாரும் தேட வேண்டாம் என்று மறுக்கவோ முடியாது. எனவே தொடர்ந்தும் நான் இந்த என்னுடைய கணவருடன் சரணடைந்த ஏனிய குடும்பத்தவர்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தினிடம் நீதி கோரி போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவைக்குள் இருக்கிறோம். தொடர்ந்தும் நடத்துவோம். எந்த அச்சுறுத்தல் எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் தேடுவதை நிறுத்தப் போவதில்லை. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். இப்போ இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலேயாவது எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் தான் இப்போ எதிர்பார்த்துருக்கிறோம். இதோ காலத்தையும் விட இப்போ எதிர்பார்த்துருக்கிறோம். பாப்பம் இது கிடைக்கும்ன்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ நம்பி கொண்டிருக்கிறோம். நல்லாட்சியில் என்றாலும் இந்த தம்பியாக்கள் எங்கள்கிட்ட வருவினம் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவையால் உயிரிழந்த ஒருவரின் குடும்பம் ஏதோ இம் தலைவிதி என்று இறந்தவரின் ஆத்மசாந்தி பிரார்த்தனையோடு ஆறுதல் கொள்கின்றது. ஆனால் காணாமல் போனவர்களின் உறவுகள் எங்கெல்லாம் சென்று கண்ணீர் விட முடியுமோ அங்கெல்லாம் சென்று கண்ணீர் விடுகின்றனர். இதன் முடிவுதான் என்ன? நல்லாட்சி அரசாங்கம் என தமிழ் மக்களும் நம்பும் மைத்திரி ரணில் கூட்டு அரசாங்கம் காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை மட்டுமே தமிழர் தரப்பில் எஞ்சியுள்ளது. திசைகள்